जय श्री राम श्री टीवी நேயர்களுக்கு வணக்கம் இன்று கலியுகம் சார்வரி ஆண்டு வைகாசி மாதம் 28 ஆம் நாள் ஜூன் மாதம் 10 ஆம் தேதி உலகிலே எத்தனையோ நாகரிகங்கள் தோன்றி இருந்தாலும் பாரத நாட்டிலே தோன்றிய நாகரிகங்கள் தான் தலை சிறந்தது முதன்மையானது என்பதை உலகத்து அறிஞர்களும் ஒப்புக்கொள்கின்றார்கள் ஏனென்றால் பாரத நாட்டினுடைய கலாச்சாரம் என்பது குறிப்பிட்ட பகுதியை அல்லது நம்பிக்கை சார்ந்து இல்லாமல் உலகம் தழுவியதாக இருக்கின்றது மானுடம் தழுவியதாக இருக்கின்றது என்பதை சான்றோர்கள் உணர்ந்திருக்கின்றார்கள் எந்த திசையிலிருந்தும் நல்ல சிந்தனை நம்மை நோக்கி வரட்டும் என்று ரிக்வேதம் சொல்வதை மிக பெருமையாக சொல்கின்றார்கள் அதுமட்டுமல்ல இன்று உலகம் முழுவதும் சொல்லப்படுகின்ற நம்முடைய பாரத நாட்டு பிரதமர் மோடி அவர்கள் கூட 2019 ஐநா சபையில் சொன்ன ஒரு கூற்று யாதும் ஊரே யாவரும் கேளீர் இதற்கு இணையாக உலக அரங்கிலே எந்த மொழியிலும் சொல்லப்படவில்லை எல்லோ ஊரும் நம்முடைய ஊர்தான் உலகத்து மக்கள் அனைவரும் நம்முடைய உறவினர்தான் என்கிற அந்த உலகளாவிய பார்வை என்பது தமிழர்களுக்கு இருந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முக்கியமான காரணம் இந்த பாரத நாட்டிலே ஆன்ம நேய ஒருமைப்பாட்டின் அடிப்படையில் அனைத்து விஷயங்களையும் எடுத்து சொன்னதுதான் அந்த ஆன்ம நேய ஒருமைப்பாடு என்பதின் வெளிப்பாடு தான் எல்லோரும் என்னுடைய உறவினர்கள் எல்லோ ஊரும் என்னுடைய ஊர்தான் என்று நான் நீ என்ற பேதம் இல்லாமல் அனைவரையும் ஒருங்கிணைத்து செல்கின்ற தன்மை நம்முடைய தமிழர்கள் இருந்திருக்கிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இந்நாளிலே இதை ஏன் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தமிழ் என்பது ஏதோ தனி பிற இனத்தோடு சேர்ந்தது அல்ல இந்த பாரத நாட்டு பகுதியிலே கூட இது தனி பகுதி என்றெல்லாம் இன்றைக்கு பிரித்து பேசி ஒரு பிரிவினைவாதத்தை தலை தூக்கி வந்த காரணத்திலே நாம் கனியன் பூங்குன்றனார் இந்த வாக்கியத்தை எழுதிய யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறந்தரவாரா என்று 13 வரிகளிலே உலகளாவிய பார்வையை கொடுத்து தமிழனுடைய பெருமையை உலகத்து உச்சிலே நிறுத்திய கனியன் பூங்குன்றனாருக்கு செய்கின்ற துரோகமாகும் என்ன என்றால் தமிழன் என்பவன் தனியினம் என்று பிரித்து பேசுவதே கனியன் பூங்குன்றனார் செய்கின்ற துரோகமாகும் கனியன் பூங்குன்றனார் கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்னையே இந்த வரிகளை எழுதியுள்ளார் புறநானூறு பாடலிலே 192வது பாடலாக வருகின்றது அவர் எழுதிய இந்த 13 வரிகள் தான் இன்றும் உலகளாய் பேசப்பட்டு வருகிறது என்றால் அன்றைக்கு பாரத நாட்டிலே இமய முதல் குமரி வரை மிகப்பெரியதொரு உயர்ந்த நாகரிகம் தழைத்தோங்கி வந்த காரணத்தினாலே தான் எந்த பகுதியிலும் கூட அதிதி தேவோபவ விருந்தினர் என்பவர்கள் தேவர்களுக்கு சமமானவர் என்று இருக்கின்றது பாரத நாடு முழுவதும் சென்று பார்த்தால் எல்லோருமே அந்நியராக இருந்தாலும் கூட அவர்களை அந்யோன்யமாக பழகின்ற தன்மை இருக்கிறது என்பதை நாம் காணலாம் அப்படி பாரத நாட்டு சிந்தனையை வெளிப்படுத்திய யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கனியன் பூங்குன்றனார் எழுதிய 13 வரிகளை மனப்பாடம் செய்து இன்றைக்கு நாம் அதை வாழ்வியலாக மாற்றுவோம் என்பதை உறுதி எடுத்துக் கொள்வோம் குறைஞ்சபட்சம் 20 நொடிகளாவது சோப்பு போட்டு கைகளை கழுவுறத உறுதி செய்யுங்க நீங்க முழுமையான வைரஸ் நாசினியை பயன்படுத்துறத உறுதி செய்யுங்க அது சோப்பு